புதுமையை நேசிக்கிறவங்க பிரஸ்டீஜ் எப்படி வேணாம்னு சொல்லுவாங்க. பாருங்க. I love you. என்னால இன்னொரு ஏமாற்றத்தை தாங்கிக்க கூடிய சக்தி என் உடம்புக்கு இல்ல, மனசுக்கு இல்ல. அதனாலதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சரி, ஃபர்தரா என்ன முடிவு பண்ணீங்க? டேட் ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணீங்களா? உங்களை கேட்டு டேட்டை முடிவு பண்ணிக்கலாம்னு இருந்தோம். வர வியாழக்கிழமை அஸ்வினோட பர்த்டே, அன்னைக்கே கல்யாணனால முடிவு பண்ணிடலாம். ரொம்ப நல்லதா போச்சு. இந்த வருஷம் அஸ்வின் பர்த்டேய நானே செலிப்ரேட் பண்றேன். எல்லாத்தையும் கூப்பிட்டு நல்லா கிராண்டா பண்ணுவோம். எல்லா செலவும் என்னது, நான் பாத்துக்கிறேன். பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் ஹாப்பி மூட்ல இருக்கும் போது அஸ்வின் அவனுக்கு கல்யாணத்தை அனௌன்ஸ் பண்ணலாம். என்னானு உனக்கு சந்தோஷம் தானே? அண்ணே பாருங்க, அனுவே வெக்கப்படுறா. அம்மா, அஸ்வின் என்னைக்கு வர்றாரு? அவன் பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் தான் வரான். ஏர்போர்ட்ல இருந்து நேரா ஃபங்க்ஷன் ஹாலுக்கே கூட்டு வந்துருவோம். பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா? என்ன பாட்டு வேண்டி கிடக்கு? அஸ்வினுக்கு போன் பண்றீங்களா? அஸ்வினுக்கு போன் போடலாமா வேண்டாமா தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். போடுறேன். சொல்லுங்க அங்கிள். அஸ்வின், என்ன பண்ண போனே காணோம்? ஏம்பா, அந்த பொண்ணை பாத்தியா? ஐ லவ் யூ சொன்னியா? சில பொண்ணுங்க அப்படித்தான் ரொம்ப பிஹேவ் பண்ணிப்பாங்க. லேஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க. என் பொண்டாட்டி அப்படிதான். 4 மாசம் ஆச்சு ஒத்துக்கிறதுக்கு. 5 மாசம் ஆச்சு. அது முக்கியமா? போ சுமார். என்ன அங்கிள்? அது ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டி தான். சரி, அவளை விடு. நீங்க விட்டுறாதீங்க அங்கிள். நான் விட்டா கூட அவ விட மாட்டா. இந்த பொண்ணுங்களே அப்படிதான் பா. ஓப்பன்லயே கரெக்ட் பண்ணி நம்ம பக்கம் கொண்டு வரதுக்குள்ள போரும் போர்னு ஆயிடும். அப்படியே தாலி கட்டிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் நம்மள விட்டு போகவே மாட்டாளுங்க. 10 நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாயேன்னு சொல்லி நாம கெஞ்சனும். சொல்லு அஸ்வின், உன் லவ் என்னாச்சு? ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? அங்கிள், என்ன கொஞ்சம் பேச விடுங்க. அப்பதானே நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். சொல்லு. எங்க ரெண்டு பேருக்குமே லவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நானும் லவ் சொல்லிட்டேன், அவளும் என்கிட்ட லவ் சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம் பா. என் லவ் சக்சஸ் ஆன போது நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அதை விட ஜாஸ்தி சந்தோஷப்படுறேன். டெய்லி இந்த பொண்ணை பாக்குறியா? அங்கிள், இப்ப நான் மும்பைக்கு வந்திருக்கேன். சோ இன்னைக்கு என்னால அவளை பார்க்க முடியல. ஓ அப்படியா, பாம்பேல இருக்கியா? அப்ப வந்ததும் சினிமா மாதிரி பாட்டெல்லாம் பாடுவீங்க, இல்ல பாம்பேல இருந்து பாருவியா? அங்கிள், அதெல்லாம் முன்னாடியே ஆடிட்டோம் பாடிட்டோம். எல்லாம் முடிஞ்சுதானே நான் மும்பைக்கே வந்தேன். அப்படி போடு. தமிழ் சினிமா ஃபார்முலா படி இந்த லவ் பண்ண பிறகு டூயட் தானே? அப்ப சரி, அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அங்கிள், நீங்க ஒரு ஆணியும் புரிஞ்சுது. அடுத்தது என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த பொண்ணோட அப்பா கிட்ட நான் தானே பேசியானோ உனக்காக. பூஜாவோட அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. இனிமே உங்க தயவு எல்லாம் எனக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். சரிப்பா, என்னமோ தெரியல, காதலோட சாப கேடு. எவன் ஹெல்ப் பண்றானோ அவனை தான் முதல்ல கைட்டி விட்டுருவீங்க. நீ மட்டும் என்ன பண்ணுவ? அதுதானே பண்ணுவ. சரி, கல்யாணத்துக்காவது கூப்பிடுவியா? லவ் சக்சஸ்ஃபுல் சொன்னியா, அது போறும். ஒரு அப்பனா இருக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ரெண்டு பசங்களை பெத்தவே இல்லையா? அதான் அந்த அப்பா ஸ்தானத்துல இருந்து ஏதோ சந்தோஷப்படுறேன்னு சொல்லிட்டேன். சரிப்பா, மெட்ராஸ் வந்து போன் பண்ணு. ஓகே அங்கிள், பை.
தேங்க்யூ. ஓகே, டேக் கேர். நாம ஆசைப்பட்டது நடந்து போச்சு. நம்ம பொண்ணு அவனை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டா. பிரதாப் குடும்பத்துல நம்ம பொண்ணு வாக்கப்பட போறானா? அதோட சந்தோஷம் என்ன இருக்கு? அஸ்வினுக்கும் அனுவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நீ தடுத்து நிறுத்த மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அஸ்வின், நாங்க இருக்கோம் இல்ல, உன்னை விட்டுருவோமா? பூஜா தான் உன்னோட வைஃப், புரியுதா? அஸ்வின் அனு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாங்க. மாணிக்க அப்பாவும் சம்மதம் சொல்லிட்டாரு. கல்யாண வேலைகளும் ஆரம்பிச்சாச்சு. அஸ்வின் பாவம், இந்த விஷயத்துல நம்மளதான் நம்பியிருக்கான். அவன் காதல் ஒரு பக்கம் இருந்தாலும் அனு இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்துட்டா அப்புறம் இந்த வீட்டுல நிம்மதியே இருக்காது. பாட்டி வர சத்தியம் வாங்கிட்டாங்க. அத்தை கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல, ஆனா சொல்லிதான் ஆகணும். எப்படி சொல்றது? ஏய் அஸ்வின், என்ன சொல்ற? உண்மையாவா சொல்ற? நீ லவ்வா பண்ற? இந்த வீட்டுல உனக்கும் அனுவுக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு. அனுவோட அப்பாவும் நம்ம குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. நீ இப்ப போய் திடீர்னு இப்படி சொல்ற? அதெல்லாம் இருக்கட்டும், லவ் பண்றது தப்பு இல்ல. நீ உடனே அந்த விஷயத்த வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட சொல்லிருக்கணும். அவங்க அனுவுக்கும் உனக்கும் கல்யாணங்கிற முடிவுக்கே வந்திருக்க மாட்டாங்க. இப்ப போய் ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு சொன்னா இவங்க பேசி முடிவு பண்ண கல்யாணத்தை நிறுத்தவா முடியும்? ஐயோ, இப்ப போய் நீ அனுவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அஸ்வின் அர்த்தம்? முதல்ல இத அத்தையால தாங்கிக்க முடியுமா? என்னது, அனு கிட்ட நீ ஐ லவ் யூ சொல்லவே இல்லையா? அவ செத்துருவேன்னு பிளாக்மெயில் பண்ணி உன்னை சொல்ல வச்சாளா? அது எப்படி அஸ்வின் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும்? நீங்க வா, நம்ம பேசிக்கலாம். ரோஜா, ரோஜா, என்னம்மா நீ பேசுறதை எல்லாம் கேட்டேன்? அஸ்வின் யாரையோ லவ் பண்றதா சொன்னியே, என்னம்மா உண்மையா சொல்லு? ரோஜா, ஒண்ணும் கிடையாது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எந்த நேரத்துல எப்படி விளையாடணுங்கிற வ்யவஸ்தையே கிடையாது. இதே மாதிரிதான் என்கிட்ட எதையோ சொல்லி விளையாட பார்த்தா இவ. இத பாரு ரோஜா, என் மருமகளுக்கு இலகன மனசு. நீ எதையாவது சொல்ல போக அத உண்மை நினைச்சு அவ அழ ஆரம்பிச்சிருவா. என்னத்தது அப்போ?
இப்ப ரோஜா பேசினதெல்லாம் விளையாட்டுக்கா? என்ன ரோஜா? மருமகளே, நான் தான் சொல்றேன் இல்ல மருமகளே, கையில் அடிச்சு சத்தியம் பண்ணாதான் நீ நம்புவிய? அப்படி இல்ல. இந்த போனை பாரு, உனக்கு சந்தேகம் இருந்தா அஸ்வின் இவளுக்கு போன் பண்ணிருக்கானு பாரு. எது பாரு பாரு மருமகளே. மருமகளே, போனை பார்த்தல அஸ்வின் கிட்ட இருந்து எந்த போனும் வரல. இவ சும்மா அஸ்வின் கிட்ட இருந்து போன் வந்த மாதிரி நடிக்கிறா, உனக்கு விளையாட்டு காட்டுறா. சரி மருமகளே, விட்டுரு, இவ சொன்னதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. உன் மருமகளுக்கு நீ நிறைய இடம் கொடுத்துட்ட, அதான் உங்ககிட்ட விளையாடி பாக்குறான். யார் யார எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வச்சிருக்கணும். ஐயோ அத்தை, பாவம் அத்தை, ரோஜா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, ஏதோ அவ அம்மா கிட்ட விளையாடுற மாதிரி விளையாடி இருக்கா இல்ல ரோஜா? அத்தை, ரோஜா சொன்னதெல்லாம் உண்மையா இருந்திருந்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்திருக்கும். ஆனா நீங்க தான் அத விளையாட்டுன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? ரோஜா, நீ என்கிட்ட எந்த விஷயத்துல வேணாலும் விளையாடு ரோஜா, பரவாயில்ல. ஆனா அனு அஸ்வின் கல்யாண விஷயத்துல மட்டும் விளையாடாத. அஸ்வின் அனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும், அப்பதான் அஸ்வின் நல்லா இருப்பான். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். என்னடி அஸ்வின், நான் கல்யாணத்தை தடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தத மறந்துட்டியா? பாட்டி, பேசாத பேசாத, ஓய் தொடக்க கூடாது. அனு இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ என்னென்னமோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தத மறந்துட்டல்ல? தவார், இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அர்ஜுன் கூட நீ எப்படி வாழ்வ? இந்த கல்யாணம் நடக்கணும், அஸ்வினுக்கும் அனுவுக்கும் கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன். இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுக்கணும் நீ பாக்குற, பாரு பாரு, நல்லா பாரு. இதுல ஜெயிக்க போறது நீயா இல்ல நானான்னு நானும் பாக்குறேன். நீ போன்ல பேசும்போதே அஸ்வின் லைன்ல இல்லங்கற விஷயம் எனக்கு தெரியும். என் மருமகளோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக நீ அப்படி எல்லாம் பேசின, என்ன அப்படி பாக்குற? உன் வயசெல்லாம் தாண்டி தானடி நானு வந்திருக்கேன். இந்த நேரத்துல நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ என்ன வேணா பண்ணு, ஆனா அஸ்வின் அனுவோட கல்யாணத்துல நீ சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வாய திறக்கணும். புரியுதா? ஹஹஹஹ
சாக்ஷி, உன்னை நான் இங்க வர சொன்னதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு கோவில்ல உட்கார்ந்து பேசி எனக்கும் அஸ்வினுக்கும் கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டாங்க. வெல், கங்கிராட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனு. தேங்க்யூ. என் அப்பாவும் கோவிலுக்கு வந்திருந்தாரு. அப்பாவா? டைகர் மாணிக்கம்னு சொல்ல. அப்பான்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும்? உன் அப்பா யாருன்னு உனக்கே தெரியாத. சாரி, இப்போ உன் அப்பா டைகர் மாணிக்கம் தானே? அப்படித்தானே உன் வீட்டுல எல்லாரும் நம்புறாங்க? நானும் அதையும் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகே சாக்ஷி, ஸ்வீட் வந்துருச்சு, சாப்பிட்டு பேசலாம். வீட்டுல கல்யாணம் முடிவாயிடுச்சுல்ல? ஓ, அதுக்கா? தேங்க்யூ. அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என் வீட்டுல இப்ப எந்த பிரச்சனையுமே இல்ல. பட் ஒன் திங், அந்த விக்டர் வெளியில நடமாடிட்டு இருக்கிறது எப்ப இருந்தாலும் எனக்கு ஆபத்து தான். சீக்கிரம் அவன் கதைய முடிக்கணும். அவன் அர்ஜுன் மாமா பாத்துட்டான், என் கல்யாணத்துல சிக்கல் வந்துடும். விக்டர் தான் தேடிக்கிட்டு இருக்கேன். மூணு குரூப்ப ஏவி விட்டுருக்கேன். கண்டிப்பா யார் கையிலையாவது மாட்டுவான். அர்ஜுன் அவனை பாக்குறதுக்கு முன்னாடி நான் அவனோட கதையை முடிச்சிருவேன். சரி, ஓகே. இங்க வர சொன்னதுக்கு ரெண்டு காரணம் இருக்குன்னு சொன்னியே, இன்னொரு காரணம் என்ன? பாரு, நான் சொன்ன ரெண்டாவது காரணம் இவதான். ரொம்ப துள்ளி குதிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு நாப்பு வைக்க போறேன். அதை பாக்குறதுக்கு தான் ஒண்ணு வர சொன்னேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்பதான் வந்தோம். வா சாக்ஷி, கொஞ்சம் போய் விளையாடிட்டு வருவோம். ஹே, அவெல்லாம் பெரிய ஆளுன்னு. ஆஹா, பரவாயில்ல. வா சாக்ஷி, உனக்கு கை நீட்டி அடிச்சால அந்த வலிய அனுபவிக்க வேண்டாம். வா. நீ சொன்ன படத்தை நேத்து பார்த்தேன். படம் பாத்தியா? ஒரு படம் நீங்க வந்து பேசிட்டு வர. ஐயோ, இந்த படம் கேக்குறேன். அம்மா போர்னு சொன்னாங்க. அது எப்போ? அப்படியா? பூஜா, ஓ, நீங்களா? நாங்களேதான். என்ன, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கியா? ஆமா, அதுக்கு என்ன? அஸ்வின் மாமாவை லவ் பண்றதா சொன்னேன். இப்ப எந்த லெவல்ல இருக்கு உங்க லவ்? ஓ, அத தெரிஞ்சுக்கதான் வந்திருக்கியா? ரெண்டு சைடும் லவ் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன் இப்படி கேவலமா சிரிச்சுட்டு இருக்க? நானும் அஸ்வினும் ஐ லவ் யூ சொல்லி ஒரு டூ இட்டும் ஆடியாச்சு. நீ இவ்ளோ ஆர்வமா கேப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த டூ இட்ட நான் என் மொபைல்ல ஷூட் பண்ணிருப்பேன். ஓவர் சந்தோஷத்துல ஆடினதுனால அத மொபைல்ல ஷூட் பண்ணாம விட்டுட்ட. நீங்க ரெண்டு பேரும் என்ன லூசுங்களா? வந்ததுல இருந்து காரணமே இல்லாம சிரிச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் ஃப்ரெண்ட் இருக்காளே, அவ அரைச்ச கோதுமை மாவு மாதிரி இருக்கா. ஏய், என்ன என்ன வாய் நீளது? நான் கோதுமை மாவுனா நீ சப்பாத்தி பண்ண போறியா? உன்ன
வேண்டாம் சாட்சி, விடு. எதுக்கு அவளை அடிக்க போற? நீ அடிச்சா எப்படி வலிக்குமோ அத விட, நான் காட்ட போற வீடியோவை பார்த்தா அவளுக்கு ரொம்ப வலிக்கும். விடு பூஜா. என்ன? இத நிறைய சினிமால பாத்திருக்கேன். ஹீரோயின் ஹீரோ கூட கனவுல டூயட் ஆடுவா, மறுநாள் காதல சொல்ல வரும்போது ஹீரோ வேற ஒரு காதலியோட பேசிட்டு இருப்பான். ஹீரோயின கோபத்துல 50 பேர் வயலின் வாசிச்ச மாதிரி பின்னால காட்டுவாங்க. உனக்கும் இப்போ அப்படிதான் ஆக போகுது. நீ என்ன சொன்ன? அஸ்வின் கூட டூயட் ஆடுறியா? அஸ்வின் மாமா என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டாரு. நீ பாரு. I love you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே.